எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இமெயில் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். யார் இந்த இமெயிலை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் வெளியே வருது. அது யார் அப்படின்னா, நம்ம தமிழகத்தை சேர்ந்த சிவா ஐயாதுரை அப்படிங்கிறவர் தான். சிவா ஐயாதுரை, அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தை வந்து சேர்ந்தவர். ஆனால் சிவா ஐயாதுரை வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்தது வந்து மும்பையில் வளர்ந்தாங்க. இங்கேருந்து போயிட்டு மும்பையில் தான் வளர்ந்தாங்க. ஸோ 7 வயசில் அவங்க இங்கேருந்து யூஎஸ் போகிறாங்க. யூஎஸ் போயிட்டு ஒரு 14 வயசில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அவர் எங்கே கண்டுபிடிச்சார் அப்படின்னா, லிவிங்ஸ்டன் ஹைஸ்கூலில் அவர் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறார். அந்த லிவிங்ஸ்டன் ஹைஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் நியூ ஜெர்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அவர் கண்டுபிடிச்ச இந்த இமெயில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் ஆஃபீஸ் இமெயிலை வந்து எதிரொலிக்கும் வகையில் வந்து இருந்துச்சு. அவர் கண்டுபிடிச்ச இந்த இமெயிலில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, இன்பாக்ஸ், அவுட் பாக்ஸ், ஃபோல்டர், அட்டாச்மெண்ட்ஸ், மெமோ, ரிப்ளை, ஃபார்மேட், இப்படி எல்லா அம்சங்களும் கொண்ட ஒரு இமெயிலை தான் அவர் வந்து கண்டுபிடிச்சார். இதுக்காக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டன்ட் ரைட்ஸ் அமெரிக்கா வந்து சீக்கிரமாக கொடுத்துடல. கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு தான் 1982 வந்து அவருக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் கொடுத்தாங்க. அவர் கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னா 1978 கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் கிடைக்கிறதுக்கு அவருக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. என்னதான் இவருக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் அங்கீகாரம், இவர் தான் வந்து இமெயிலை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவே சொன்னாலும், மேற்கத்திய ஊடகங்கள் இமெயிலோட தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா ராய் தாமில்சன். யார் இந்த ராய் தாமில்சன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். யார் இந்த ராய் தாமில்சன்? ரேமண்ட் சாமுவல் தாமில்சன் அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான பெயர். அவர் யார் அப்படின்னா, அமெரிக்கன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். அவர் வந்து இமெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சின்னதாக வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காரு. எதில் அப்படின்னா ஆர்ப்நெட் அப்படிங்கிறதுல. ஆர்ப்நெட் அப்படிங்கிறது என்னென்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்ஒர்க் அப்படிங்கிறது அந்த ஆர்ப்நெட். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த ஒரு இமெயிலுக்கான ஒரு அடித்தளம் ஸ்டார்டிங்கில் சின்னதாக போடுறாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டு அப்படிங்கிறதுலாம் வந்து கண்டுபிடிச்சார். அட்டு நம்ம போகக்கூடிய அட் ஜிமெயில் டாட் காம்லாம் இருக்குது, அது முன்னாடி இந்த அட்டு அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து உருவாக்குனார். ஸோ இது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி தான் போட்டார். பட் ஆனால் அந்த இமெயில் அப்படிங்கிறத வந்து உருவாக்குனவர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவே சொல்கிறது யார் அப்படின்னா நம்ம சிவா ஐயாதுரை தான். ஸோ இப்போ வந்து என்னென்னா, மேற்கத்திய ஊடகங்கள் வந்து இமெயிலோட ஃபாதர் ஆஃப் இமெயில் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராய் தாமில்சன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தனக்கான இடம் கிடைக்கல, தனக்கான அங்கீகாரம் வந்து பெரிய அளவில் கிடைக்கல. என்னதான் அமெரிக்காவே அறிவித்தாலும் தனக்கான பெரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஐயாதுரை வந்து ஏற்கனவே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி சொல்லியிருந்தார். நம்ம சிவா ஐயாதுரை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2, 1963 பிறந்தவர். ஸோ அவர் இந்த இமெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது அவருக்கு வயசு வெறும் 14 தான். ஆனால் ராய் தாமில்சன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பிறந்தது 1941. அவர் வந்து கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா 1971. கிட்டத்தட்ட 30 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போகிறார். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா 14 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இமெயில் என்ன இருக்குன்னா இன்பாக்ஸு, அவுட் பாக்ஸு, ஃபோல்டரு, அட்டாச்மெண்ட்டு, மெமோ, ரிப்ளை, ஃபார்வர்ட், இப்படி நாம் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை அம்சங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்போவே கண்டுபிடிச்சிட்டார். ஸோ அதனால தான் வந்து அமெரிக்காவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான பேட்டன்ட் ரைட்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அமெரிக்கா ராய் தாமில்சன் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவர் கிடைச்ச அங்கீகாரம் இந்தியாவை சேர்ந்து எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இமெயில் எல்லாமே கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறமா சிவா ஐயாதுரை அவருடைய யூஜி பிஜி அதுக்கப்புறம் 2007 அவர் வந்து பிஹெச்டியே முடிச்சிட்டாரு. ஸோ அவர் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு மருந்து கண்டுபிடிச்சாலும் ஏதாவது ஒரு உயிரினத்து மேலே செலுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஆய்வு பண்ணுவாங்க. ஆனால் இனிமேல் அப்படி பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. எல்லாமே ப்ரோக்ராம்ஸ்லேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நாம் இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு இமெயில், நம்ம ஒரு யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சைன் இன் பண்ண கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா இமெயில். இப்படி ஒரு விஷயத்தை ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறப்ப நமக்கு எப்படி யூஸ் பம்ப்ஸ் ஏறுது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ நம்மளும் வந்து நிறைய கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தான் போய் நம்ம அதிகமாக தேடணும். யார் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நமக்கு தேவையானதை நம்ம தேடும்போது தான் நமக்கான அறிவு ரொம்பவே அதிகமாக வளரும். நீங்கள் சிவா ஐயாதுரை அவர்களை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்லேயே அவர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்லேயே போயிட்டு அவரை பற்றி சர்ச் பண்ணி பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அவருக்கான விக்கிபீடியாவும் இருக்குது, நீங்கள் அவரோட விக்கிபீடியாவிலும் போயிட்டு அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவரோட ப்ராஜெக்ட்ஸை பற்றி அவர் நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருக்காரு. நீங்கள் அவரோட ப்ராஜெக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் அவரோட இன்டர்வியூஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து நிறையா தெளிவுகள் கிடைக்கும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.